نحمده ونصلي على رسوله الكريم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் அல்லாஹ்வின் திருப்பெயர் கொண்ட ஆரம்பம் செய்கிறேன். ஸலவாத்தும் சலாமும் சத்திய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்பளிக்கற்ற முறையில் பின்பற்றிய நல்லவர்கள் இன்னும் நம்மவர்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. மரியாதைக்குரிய பெரியார்களே, பெருமைக்குரிய தாய்மார்களே, மாணவ மணிகளே, உங்கள் அனைவருக்கும் அல்லாஹுவின் வற்றா கருணை என்றென்றும் நின்ற நிலவட்டம் என்று துஆ செய்து ஒரு அற்புதமான அரங்கத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். சாதாரணமாக தொழ வரவைப்பதே பெரும்பாடு. தொழுததற்கு பிறகும் கூட இது மாதிரியான பிரசங்கங்களை கேட்பதற்காக நாம் அமர்வது பெரும்பாடு. எனவே அந்த முயற்சியை நம்முடைய இமாம் மரியாதைக்குரிய ஹபீபுல்லாஹ் செலுத்தவர்களும் அவர்களுக்கு துணையாக இருக்கிற மரியாதைக்குரிய இமாம் அவர்களும் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய விஷயம். ஏனென்றால் இந்த காலத்திலே இஸ்லாம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக அருகி வரக்கூடிய காலத்திலே நாம் இருக்கிறோம். இஸ்லாமிய நடவடிக்கைகளை விட்டு மக்கள் எவ்வளவு சீக்கிரமாக வெளியே போகலாம் என்று சிந்திக்கக்கூடிய காலத்திலே இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் புத்திமதிகள் என்பதையே வெறுக்கக்கூடிய ஒரு காலத்திலே இருக்கிறோம். ஒரு காலத்திலே இது மாதிரி புத்திமதிகள் இஸ்லாத்திலே ஈஸியாக கிடைக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைகள், அல்லாஹ்வுடைய வாக்கியங்கள், இவைகள் எல்லாம் திரும்ப திரும்ப சொல்லப்படுகிற ஜும்ஆக்களை நாம் ஒரு காலத்திலே புறக்கணிக்க ஆரம்பித்தோம். அதனால் இன்றைக்கு சமுதாயத்திலே தேவையற்ற விஷயங்கள் எல்லாம் உள்ளே வந்துவிட்டது. யாராவது நாம் அது பற்றி கேட்டோமே ஆனால் என்னப்பா இது இப்படி எல்லாம் இருக்கலாமா என்று கேட்டால், நீங்கள் எங்கே சொல்லுகிறீர்கள்? நீங்கள் சொல்லாமல் போனதன் காரணமாக நாங்கள் வேறு எதையோ கேட்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய துர்பாக்கியம் நம்முடைய சமுதாயத்திற்கு வந்திருக்கிறது. ஜும்மாவையே நம்ம எப்படி வச்சிருக்கிறோம்னா, இமாம் குத்துபாவை விட்டு கீழே இறங்கி வந்தாத்தான் நம்ம பள்ளிவாசலுக்கு போறது நல்லது. அது வரைக்கும் நடக்கிறது எல்லாமே தேவையில்லாத விஷயங்கள். அவர் என்னமோ பேசுவார் கடமைக்கு, அதுக்கு பிறகு ஜும்மா குத்துபா இரண்டு குத்துபாவுக்கும் குறைஞ்சது ஒரு 10 நிமிஷமாவது ஆகும். அதுக்கு பிறகு நம்ம போய் கவர்னர் மாதிரி 2 ரக்காத்து தொழுதுட்டு வந்தா போதும்னு நினைக்கிற அளவுக்கு இஸ்லாமிய மார்க்க சம்பந்தமான விஷயங்கள் நம்முடைய காதில் ஏறுவதையே நாம் தவிர்த்து வருகிறோம். எனவே சமுதாயத்திலே ஏராளமான பிரச்சனைகள், இன்னும் சொல்ல போனால் நம்முடைய தாய்மார்கள் எல்லாம் இங்கே தனியாக அமர்ந்திருக்கிறார்கள். தாய்மார்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள் தான் நிறைய இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி இந்த சமுதாயம் தெளிவாக இருந்திருக்குமே ஆனால் இன்றைக்கு இஸ்லாம் என்பது எங்கேயோ போயிருக்கும். ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்னதை விட்டுவிட்டதன் காரணமாகவே தாய்மார்கள் அவர்களுடைய போக்கில, குழந்தைகள் அவர்களுடைய போக்கில, இன்னும் சொல்ல போனால் தந்தைமார்கள் என்பவர்கள் குடும்பத்தை பற்றி கவலைப்படாத போக்கில பிள்ளைகளை எப்படி வழி நடத்த வேண்டும், பிள்ளைகள் எதிர்காலத்தில் எப்படி இருக்க வேண்டும், இஸ்லாத்திற்காக அவர்கள் என்ன செய்ய வேண்டும், எதை பற்றியும் சிந்திக்காத ஒரு பெற்றோர்களாக தந்தைமார்களும் தாய்மார்களும் மாறி வரக்கூடிய காலத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த நேரத்திலே பெண்களுக்காக வேண்டி நாம் மிக அதிகமாக பேச வேண்டியது இருக்கிறது. ஏனென்றால் சமுதாயத்தினுடைய சிற்பிகள் அவர்கள் தான். இஸ்லாம் தெளிவாக ஆணுக்கான பொறுப்புகள், பெண்ணுக்கான பொறுப்புகள் என்று பிரித்து வைத்திருக்கிறது. உலகத்திலே என்ன ஆகிவிட்டது என்று கேட்டால், ஆணுக்கு சமமாக நானும் வர வேண்டும் என்ற கோஷங்களை எழுப்பிக் கொண்டு தாய்மார்களும் வீட்டை விட்டு வெளியே கிளம்ப ஆரம்பித்து விட்டார்கள்.
நகரங்களில் பார்ப்பீர்களேயானால் குடும்ப வாழ்க்கை சீரழிந்து கொண்டிருக்கிறது. நம்மை போன்ற கிராமங்களில் தான் கொஞ்சமாவது இஸ்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதே, குடும்ப வாழ்க்கை கொஞ்சமாவது உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பெரிய வைத்தறிச்சல் என்னவென்று கேட்டால், கோர்ட்டுக்கு கணவனும் மனைவியும் விவாகரத்து கேட்டு வர்றாங்களா, நீதிபதி வாய்தா போட்டுக்கிட்டே இருக்கிறார், அடுத்த மாசம் வாங்க அடுத்த மாசம் வாங்கன்னு. ஒரு நாலஞ்சு மாசம் கழிஞ்ச பிறகு திடீர்னு பார்த்தாச்சுன்னா, கணவன் மனைவியோடு சேர்ந்து அவங்க பெத்த பையனும் அவங்க பாட்டி வீட்டிலேருந்து வர்றார், கணவரே அவர் தங்கி இருக்கிற இடத்துலேருந்து வர்றாராம், மனைவி அவங்க இருக்கிற வீட்டிலேருந்து வர்றாங்களாம், பையனை யாரோ ஒரு பாட்டி வீட்டில் விட்டுருக்கிறாங்களாம், அந்த பாட்டி கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க. எதுக்குன்னு கேட்டா, அவனுக்கு அன்னைக்கு பிறந்த நாளா, பிறந்த நாளை கோர்ட்ல போய் நாங்கள் ரெண்டு பேரும் பிரிய போறோம்னு வாதம் பண்ணிட்டு வெளியே வந்து, மகனுடைய பிறந்த நாளை அத்தாவும் அம்மாவும் சேர்ந்து அங்கனையே வச்சு ரோட்ல வச்சு ஒரு கேக்க வெட்டிட்டு, அந்த ஒரு வினாடி சந்தோஷத்துல ரெண்டு பேரும் மறுபடியும் ஓடி போயிடுறாங்க பையனை விட்டுட்டு. இது மாதிரியான அலங்கூலங்கள் எல்லாம் வந்ததற்கு என்ன காரணம் என்று கேட்டால், தான் தோன்றித்தனமான ஒரு வாழ்க்கையை உலகம் தேர்ந்தெடுத்துக் கொண்டது. இன்னும் சொல்ல போனால், கணவனும் மனைவியை சேர்ந்து சம்பாதிச்சா தானே உலகத்துல காலத்தை ஓட்ட முடியும் என்கிற வாதங்கள் இன்றைக்கு முஸ்லிம்களிடத்திலேயே வந்துவிட்டது. அதுதான் மிகப்பெரிய கோளாறு. கணவன் என்பவன் யார், மனைவி என்பவள் யார் என்கிற வேறுபாடுகள் இல்லாத காரணத்தினால், கணவனை மாதிரி நானும் இருக்கணும், தெருவுல போகணும், நாலு பேரை பார்க்கணும், நாலு பேரை மாதிரி நானும் தலை நிமிந்து நடக்கணும், இது மாதிரியான எண்ணங்கள் தாய்மார்களுக்குள்ளேயும் நம்முடைய சமுதாயத்திலே வந்து விட்டதே. அல்லாஹ் காப்பாத்தணும், நம்மை போன்ற கிராமங்களில் இன்னும் வரவில்லை. அதுவரையில் நாம் கொஞ்சம் என்ன செய்யலாம், அமைதியா இருக்கலாம். வந்திருக்குன்னு சொன்னா கிராமத்தினுடைய அமைதியும் கெட்டு போய்விடும். சமீபத்துல ஒரு பெண்ணுக்கு மாப்பிள்ள பாக்குறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தோம். அந்த பெண்ணு ரொம்ப நல்லா படிச்ச பெண்ணு, கிட்டத்தட்ட இன்னைக்கு அது படிச்சு ஒரு இடத்துல வேலைக்கு இருக்கிறான், சொந்த ஊர்லயே 10,000 ரூபாய் 12,000 ரூபாய் சம்பளம் வாங்குதான். ஆனால் இதே வேலையை சவுதியிலோ அல்லது துபாயிலோ பார்த்தால் கிட்டத்தட்ட 50,000 1,00,000 கிடைக்குமா. அந்த பெண்ணோட தகப்பன், இந்த பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ள பாருங்க, அவன் சவுதி மாப்பிள்ளையா இருக்கணும் அல்லது துபாய் மாப்பிள்ளையா இருக்கணும், கல்யாணம் முடிச்ச உடனே பொண்ணை தூக்கிட்டு போயிடணும், கல்யாணம் எதுக்கு முடிச்சு கொடுக்கணும். ஒரு கணவனும் மனைவியையும் ஒரு ஆணையும் பெண்ணையும் ஏன் சேர்த்து வைக்கிறோம்? பெற்றோர்களுக்கு முதல்ல நல்ல பிள்ளையா இருக்கலன்னா அந்த குடும்பம் உருப்படாது. பெற்றோர்களுக்கு அந்த பையன் பையனாக இருக்க வேண்டும். இந்த பெண் தன்னுடைய வீட்டிலிருந்து படித்து வந்த பாடங்களை கணவனுடைய வீட்டிலே செயல்படுத்த வேண்டும். அவங்களே நிம்மதியா வச்சிருக்கணும், தன்னுடைய பெற்றோர்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும். இதுக்குதான் திருமணமே பண்றது. ஆனா இன்னைக்கு என்ன ஆயிருச்சுன்னு கேட்டா, இந்த பிள்ளையை தூக்கிட்டு ஓடணும்ங்கிறாரு. ஏன் ஏண்டு கேட்டா, இந்த பிள்ளை அங்க போய் வேலை பார்க்கணும்ல, நான் எதுக்கு படிக்க வச்சிருக்கிறேன், லட்சக்கணக்கில் செலவழிச்சு நான் ஏன் படிக்க வச்சிருக்கிறேன். ஒரு காலம் இருந்தது, பொண்ணு படிச்சிருக்காங்கிறது காரணம் காட்டி மாப்பிள்ள பேசும்போது மாப்பிள்ள குறையா படிச்சிருப்பான், அவன் என்ன செய்வான்னு கேட்டா, பொண்ணு படிச்சிருக்கிறதுனாலயே வரதட்சணையே கூட 2,00,000 தாண்டு கேட்பான். படிச்சிருக்கிறது கூட குற்றமாக கருதப்பட்டது. இன்னைக்கு என்ன ஆயிருச்சு, அப்படி உள்டாவா மாறி, என்னுடைய பெண் படித்திருக்கிறான், எனவே குடும்பத்தை அன்போடு விட்டுட்டு வர்ற மாப்பிள்ளைய பாருங்க, அத்தா அம்மாவை அவன் கவனிச்சிடக்கூடாது. ஏன்னா என் பிள்ளை படிச்சிருக்குன்னு சொன்னா அதுக்கு காசு வாங்கும், அந்த காசு அவ பிள்ளைக்கு போகணுமே தவிர தப்பி தவறி கூட புருஷனுக்கும் போயிடக்கூடாது, அவன் குடும்பத்துக்கும் போயிடக்கூடாது. இது மாதிரியான எண்ணங்கள் மிக அதிகமாக நம்முடைய சமுதாயத்தின் நாகரிக வாழ்க்கையிலே, நகர வாழ்க்கையிலே மிக அதிகமாக மாறிக்கொண்டு வருகிறது. இது எதனால் ஏற்படுகிறது என்று கேட்டால், நம்ம முதலையும் சொன்ன மாதிரி, ஆணுக்கு பொறுப்பு என்ன, பெண்ணுக்கு பொறுப்பு என்ன என்பதை நம்முடைய சமுதாயமே உணரவில்லை. அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்லுவான், ஹூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லிக்கும் நாரா, ஈமான் கொண்ட விசுவாசிகளை உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களையும் நீங்க நரக நெருப்புல இருந்து பாதுகாத்துக்கிடுங்கன்னு சொல்லுவான். நரக நெருப்புக்கு ஏன் போகணும்னு கேட்டா, நம்ம அத்தாவா இல்லைன்னு சொன்னா நரக நெருப்புக்கு போனோம், நம்ம பிள்ளை நமக்கு பிள்ளையா இல்லைன்னா நரக நெருப்புக்கு போனோம், நம்ம மனைவி நமக்கு மனைவியாக இல்லை என்றால் நரகத்துக்கு போனோம். இதெல்லாம் கட்டி காக்க வேண்டியது ஒரு கணவனுடைய, குடும்ப தலைவனுடைய கடமை. மனைவியிடத்தில் எப்படி மனைவியை நடத்த வேண்டுமோ அப்படி நடக்கணும், தன்னுடைய சொந்த தாய் தகப்பனுக்கு எப்படி பிள்ளையா நடக்கணுமோ அப்படி நடக்கணும், தன்னுடைய பிள்ளைகளை எதிர்காலத்திலே நரக நெருப்புக்கு போக விடாம காப்பாற்றணும்.
இன்னும் சொல்ல போனா தெளிவா சொன்னா கடைக்கு போறோம், திடீர்னு ஒரு பழக்கடையை பார்க்கிறோம். பார்த்த உடனே என்ன செய்யறோம்னு கேட்டா, இந்த பழம் என் சின்ன பிள்ளைக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு அதுல ஒரு டசன் வாங்குறோம், இந்த பழம் இன்னொரு பிள்ளைக்கு பிடிக்கும்னு அதுல ஒரு அரை கிலோ வாங்குறோம், இந்த பழம் என்னுடைய மனைவிக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு ஒரு கிலோ வாங்குறோம், இதெல்லாம் செய்யறோம். ஆனா பள்ளி வாசலுக்கு தொழுகை கேண்டு வரும்போது வீட்டுல பிள்ளைங்க விளையாடிக்கிட்டு இருக்கு, யாரையாவது தொழுவான்னு சொல்றோமா? மனைவி வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு அவங்க பாட்டுக்கு பாங்கு சொன்னதை கேட்டும் கூட கவலை இல்லாம உட்கார்ந்து இருக்கிறாங்க. நம்ம அவங்கள நீங்க தொழுங்க, வீட்டுல தொழுதுங்க, என்னதான் நான் பள்ளி வாசல்ல தொழுகிறத எல்லாம் ஏத்துக்குவான் என்று சொல்லக்கூடிய மனப்பான்மை நம்ம கிட்ட வந்திருக்குதா? கேவலம் ஒரு பழத்துக்கு கொடுக்கற மரியாதை கூட நம்முடைய பிள்ளைகள் நரகத்திற்கு போவதை விட்டு தடுப்பதிலே நாம் கொடுப்பதில்லையே. பழம் சாப்பிடணும்னு நினைக்கிறோம், நரக நெருப்புல அவங்க வேக கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோமா? இன்னொரு அதிர்ச்சி சொல்லுவாங்க, சாப்பாட்டுல உப்பு இல்லைன்னு சொன்னா அந்த சாப்பாட்டு தட்டையே தள்ளி விடுறோம். எரியுறது நம்மள்ட்ட பழக்கம் இல்லை, அப்படியே தள்ளி விட்டுறது. அல்லதுதான் அதுல இருந்து நம்மளை காப்பாத்தணும். சாப்பாட்டை எரியறதுல இருந்து அல்ல நம்மளை காப்பாத்திருக்கான். திரும்ப 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 பயன் சொல்றதுனால, ரிசுக்கு ரிசுக்கு ரிசுக்குன்னு சொல்றதுனால ரிசுக்கின் மீது நமக்கு ஒரு மரியாதை ஏற்பட்டு இருக்கிறது. நான் சாதாரணமா உலகத்துல என்ன நடக்கும்னு கேட்டா, ஏதாவது கோபம் வந்தாச்சுன்னா சாப்பாட்டு தட்டை தூக்கி வீசுறது, சாப்பாட்டிலேயே கையை கழுவுறது, இது மாதிரியான அசிங்கங்கள் எல்லாம் நடக்கிறது. நம்மள்ட்ட அது நடக்கிறது இல்லை, சாப்பாட்டை அப்படியே தள்ளி வச்சிடறோம். உப்பு குறைஞ்சிருச்சுன்னு சொன்னா சாப்பாட்டை தள்ளி வைக்கிறோம். ஆனால் மனைவி தொழாம இருக்கிறாங்களே, ஒரு ரெண்டு நாளைக்கு பேசாம இருக்கிறோமான்னு கேட்டா இல்ல. ஏன் சொந்தக்காரங்களுக்கு நீ மரியாதை கொடுக்கலன்னு ரெண்டு நாள் பேசாம இருப்போம். அந்த அம்மா இவரு அவங்க சொந்தங்களை மறிக்கலங்கிறதுனால ஒரு வாரம் கூட பேசாம இருப்பாங்க. ஆனா தொழலைங்கிறதுனால எந்த வீட்லயாவது சண்டை வந்திருக்கான்னு கேட்டா நிச்சயமா வராது. ஏன்னா தொழுகை என்பது உப்பை விட நம்மிடத்துல கேவலமானது என்று சொல்லுவாங்க. அது மாதிரி குடும்பத்தை எப்படி வழி நடத்த வேண்டும் என்பதை கணவனும் மனைவியும் தெரிந்திருக்க வேண்டும். இது இந்த காலத்திலே மிக அதிகமாக கெட்டு போயிருக்கிறது. இன்னொரு ஒரு வாரத்துக்குள்ள நாம் ஹஜ்ஜு பெருநாளை கொண்டாட இருக்கிறோம். ரெண்டு பெருநாளுமே ஒரு தியாகத்தினுடைய வெளிப்பாடு. நோன்பு பெருநாள் என்பது நாமே நமக்கு தியாகம் செய்து கொண்டு அல்லாஹ்விற்காக பசியையும் பட்டினியையும் பொறுத்து கொண்டு நம்முடைய சுய இச்சைகளை எல்லாம் வெறுத்து நம்முடைய குணங்களை எல்லாம் மாற்றிக்கொண்டு வெறும் பட்டினி கிடக்கிறது நோன்பு இல்ல, குணங்களை மாற்றணும். நோன்புக்கு பிறகு கோபப்பட்டாலும் கோபப்படாத ஆளா மாறணும், கெட்ட காரியம் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் கெட்ட காரியம் பண்ணாத ஆளா மாறணும். மாறலைன்னா அவர் நோன்பு இருந்தது கூட வேஸ்டா போச்சுன்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தெளிவாக சொல்லுவார்கள். நிறைய பேர் நோன்பு வைக்கிறாங்க, பசியையும் பட்டினியையும் தவிர வேற எந்த பலனும் அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லம்பாங்க. ஆக ஒரு தியாகத்தின் வெளிப்பாடு, ஒரு பயிற்சி பட்டறைக்கு பிறகு நமக்கு கிடைக்கிற மகிழ்ச்சி நோன்பு பெருநாள். அதே மாதிரி நம்முடைய பிள்ளைகள் இன்னைக்கு உயிரோட நடமாடிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரே காரணம், அன்றைக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பலி கொடுக்காமல் காப்பாற்றப்பட்டதுதான். அன்னைக்கு மாத்திரம் அவர் பலி கொடுக்கப்பட்டிருப்பாரு, ஆனால் நமக்கு கடமையா இருக்கும் குடும்பத்துல மூத்த பிள்ளைய பலி கொடுக்கணும். பிள்ளை இல்லாதவர்கள் எங்க அம்மா சொல்லுவாங்க, சின்ன வயசுல அல்லாஹு தஆலா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை காத்ததுனால எவ்வளவு பெரிய ரஹமத்து இந்த சமுதாயத்திற்கு ஏற்பட்டிருக்கிறது என்றால் மனித சந்தை உருவாகி இருக்கும். பணக்காரங்கன்னா தான் பிள்ளைய பலி கொடுக்க மாட்டாங்க, ஏழை வீட்டு பிள்ளைகளை எல்லாம் சந்தைக்கு கூட்டிட்டு வந்துருவாங்க, கூட்டிட்டு வந்து அந்த பிள்ளைகளை கூட்டி வந்து பலி கொடுப்பாங்க. அல்லாஹ் நம்மை காப்பாற்றி இருக்கிறான்னு சொல்லுவாங்க. எவ்வளவு பெரிய ஞாபகத்திற்கு பிறகு அந்த பெருநாள் வருகிறது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டிய நேரம் இது. இந்த நேரத்தில் அந்த ஹாஜராம்மாவுடைய வரலாறு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு, அந்த சின்ன பிள்ளை இஸ்மாயிலுடைய வரலாறு நமக்கு எதை சொல்லி காட்டுகிறது? அத்தா அத்தாவா இருந்தாங்க, அம்மா ஹாஜரா அம்மாவா இருந்தாங்க, பிள்ளை இஸ்மாயில் ரெண்டு பேருக்கும் சிறந்த பிள்ளையாக இருந்தார். பலம்மா பலக மஹு சாய கால யா புனைய என்னி அராபில் மனாமி அன்னி அதுபகுக்க சந்தூர் மாதா தரா அவருக்கு வயசு வந்த போது தன்னுடைய மகனிடத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள். ஒரு குறிப்பிட்ட வயதை அவர் எத்திய போது அல்லாஹ்வினால் கனவிலே சொல்லப்பட்ட செய்தியை மகனிடத்திலே சொன்னார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆன்ல சொல்றான், மகனை பார்த்து சொன்னாங்க, மகனே
எனக்கு ஒரு விஷயம், உன்னை அறுத்து பலியிடுவதாக நான் கனவு கண்டேன், நீ என்ன சொல்றன்னு கேட்டாங்க. இந்த காலத்து பிள்ளையா இருந்தா என்ன சொல்லியிருக்கோம், கனவு தானே கண்ட, மறந்துரு, என்ன ஏதாவது பண்ணேன்னு சொன்னா ஒண்ண வேக்காட வச்சிருவேன்னு சொல்லியிருக்கோம். என் மேலேயே உன் கை பற்றக்கூடாதுன்னு சொல்லும். ஆனால் அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், யா அபதி அல் மாத்து உமர், உங்களுக்கு என்ன அல்லாஹ் ஏவுனானோ அதை செய்யுங்க, ஏன் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னாங்களாம். என தன்னுடைய தந்தை ஊனை உயிரை கொடுத்து தன்னை வளர்த்தவர், தனக்காகவே வாழ்ந்து கொண்டிருப்பவர், அல்லாஹுடைய நபியாக இருப்பவர், எதை செய்தாலும் அல்லாஹ் சொல்லாம செய்ய மாட்டாங்கிற அறிவு நமக்கு இருக்கு, எனவே தன்னுடைய அத்தாவுடைய மரியாதையை காப்பாற்ற வேண்டுமே ஆனால் அவர் எடுத்த காரியத்தை முடிக்க வேண்டும், அதுக்கு நான் துணையா இருக்கணும், இல்லை என்றால் அல்லாவுக்கு நான் பாதியா போயிருவேங்கிற எண்ணம் அந்த பிள்ளைக்கு ஏற்பட்டது. இதுல பெரிய அதிசயம் என்ன தெரியுமா, அத்தாவோட இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப நாள் இருக்கல, இதுதான் பெரிய அதிசயம். இன்னைக்கு நம்முடைய தாய்மார்கள் சிந்திக்க வேண்டிய விஷயமும் அதுதான், அத்தாவோட இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப நாள் இருக்கல, அவர்களுடைய வரலாற்றிலேயே வருகிறது, பால்குடி பாலகராக இருந்த போது அவங்க பலஸ்தீனத்தில் இருக்கிறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹாஜரா அம்மா முதல்ல பிள்ளைய பெற்றுட்டாங்க, பிள்ளைய பெற்ற உடனே ரெண்டு மனைவிமார்கள் முதல்ல குழந்தையை பெற்றது ரெண்டாவது கல்யாணம் பண்ண பொண்ணுதான், சாரா அம்மா முதலில் திருமணம் செய்விக்கப்பட்டவர்கள் முறைப்படி, இரண்டாவது ஒரு அரசனுடைய அன்பளிப்பாக வந்தவர்கள் ஹாஜரா அம்மா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப நாள் பிள்ளை இல்லைங்கிறதுனால குழந்தைக்காக வேண்டி இவளை கல்யாணம் பண்ணி கிடட்டுமே என்று சொல்லி சாரா அம்மா விட்டு கொடுத்தார்கள். இந்த கணவர் எவ்வளவு நல்லவரா இருந்திருந்தா அந்த அம்மா தன்னுடைய கணவருக்காக ஒரு இரண்டாவது மனைவியை திருமணம் செய் என்று சொல்லி இருப்பார்கள்.